ஒரு குழந்தை ஜனிக்கும் போதே காவல் தேவைப்படுகிறது. ஒரு தாயின் கர்ப்பப்பை தான் அதன் முதல் காவல். மனிதன் பிறந்த முதல் நொடியில் இருந்து காவல் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்று தமிழ்நாடு போலீஸ் அகாடமி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம். பொதுவாகவே சென்னை கிரேட்டர் சிட்டி காவல்துறை என்பது நூற்றாண்டுகளை கடந்த வரலாற்றை தன்னகத்தே கொண்டது. வரலாற்று பெருமையும் உலக நாடுகளின் காவல் பிரிவுகளுக்கு ஈடான திறமையும் கொண்ட தமிழ்நாடு காவல்துறையின் முதுகெலும்பாக இருப்பது தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம். சென்னை மாநகரின் இன்றைய காவல்துறை தோன்றிய வரலாற்றை திரும்பி பார்த்தால் அது 1806 சென்று நிற்கிறது. இங்கிலாந்தில் ஜார்ஜ் 3 மன்னர் ஆட்சி. இன்றைய சென்னை அன்றைய மெட்ராஸ். நகரின் பாதுகாப்பிற்காகவும் நீதி பரிபாலனத்திற்காகவும் கிழக்கிந்திய கம்பெனியால் பணியமர்த்தப்பட்டவர் வால்டர் கிராண்ட். வால்டர் கிராண்ட் தான் மெட்ராஸ் நகரின் முதல் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தலைமை நீதித்துறை அதிகாரி. இவரது மேற்பார்வையில் அதிகார வரம்புடன் கூடிய காவல் நிலையங்கள் மெட்ராஸ் நகரில் உருவாக்கப்பட்டன. 420 இந்திய அலுவலக உதவியாளர்கள், ஐரோப்பிய 2 நிலை காவலர்கள் 10 பேர் என மெட்ராஸ் நகரின் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. காவல்துறை அதிகாரிகளுக்கு என்றே பயிற்சி அளிப்பதற்கு தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முதல் காவல் பயிற்சி பள்ளி, முதல் கல்லூரிகள் குறித்து வரலாற்றை விவரிக்கிறார் தற்பொழுதைய தமிழக காவல் பயிற்சி கல்லூரியின் இயக்குநரான ADGP அமல்ராஜ் IPS அவர்கள். தமிழக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு பயிற்சி தரக்கூடிய நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. முதலாவதாக 1896 போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் வெள்ளூரில் துவங்கப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில். அது 1905 வருடம் போலீஸ் ட்ரைனிங் காலேஜாக மாற்றப்பட்டது. இந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் வெள்ளூர் நகரில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்து 1976 சென்னையின் அசோக் நகருக்கு மாற்றப்பட்டது. இந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய சார்பாளர்கள் சப் இன்ஸ்பெக்டர்ஸ், துணை கண்காணிப்பாளர்கள் DSPs இவர்களுக்கு பேசிக் கோர்சஸ், பேசிக் ட்ரைனிங் பயிற்சி தரப்பட்டது. பயிற்சி காலம் பொதுவாக 52 அதாவது ஒரு வருடம் இந்த பயிற்சி நடைபெறும். 2008 வருடம் தமிழகத்தின் காவல்துறை அதிகாரிகளுக்கு மிக சிறந்த பயிற்சி தர வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக தமிழக அரசால் சென்னைக்கு அடுத்துள்ள இந்த ஊனமாஞ்சேரியில் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி, தமிழ்நாடு போலீஸ் அகாடமி உருவாக்கப்பட்டது. 2008 இது துவங்கப்பட்டது. இங்கு பல்வேறு மாவட்டங்கள் தமிழகம் முழுவதிலுமிருந்து உதவி ஆய்வாளர்களாக பயிற்சி பெறுபவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், துணை கண்காணிப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அனைவரும் இங்கு அழைத்து வரப்பட்டு இங்கு அவர்களுக்கு ஒரு வருடம் முழுவதுமான பேசிக் அடிப்படை பயிற்சி தரப்படுகிறது. ஒரு இளைஞனாக மாணவனாக இருக்கக்கூடிய நபர் ஒரு சிறந்த அதிகாரியாக உருவாகுவது இந்த பயிற்சி நிறுவனத்தில். சுமார் 129 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அதிநவீன பயிற்சியகம் பல நூற்றுக்கணக்கான காவல் உதவி ஆய்வாளர்கள், காவல் துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் பிரிவுகளைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் சிறந்த தரமான பயிற்சிகளை அளிக்கிறது. காவல்துறையின் மீது அதீத காதலோடு காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் என்ற உந்துதலோடு கடும் முயற்சி செய்து 2021-2022 உதவி ஆய்வாளர்கள் 929 பேர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்காக பல ஆண்டு கனவு நினைவானதை எண்ணி மகிழ்ச்சியோடு காவல்துறை பயிற்சி அரங்கத்திற்குள் அடியெடுத்து வைத்தனர். ஒரு பக்கம் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் பெற்றோரின் கனவுகளை நிறைவேற்றிய கர்வத்தோடு பயிற்சி உதவி ஆய்வாளர்கள் தமிழ்நாடு காவல்துறை உயர் பயிற்சியகத்தில் நுழைந்த பொழுது அவர்களை என் முகத்துடன் ஆய்வாளர்கள் வரவேற்றனர்.
அகாடமிக்குள் நுழைந்த தருணம் கொரோனா காலகட்டம் என்பதால் ஒவ்வொருவருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் ஒவ்வொருவரின் விவரங்களும் சரிபார்க்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட விடுதிகளுக்கு வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதுவரை ஸ்டைலாகவும் மனதிற்கு பிடித்த ஹேர் ஸ்டைலை வைத்திருந்தாலும் காவல் பயிற்சிக்குள் அடியெடுத்த தருணமே அவர்களுக்கான போலீஸ் கட்டிங் போடப்பட்டது. அனைத்து விதமான ஃபார்மாலிட்டிஸ் முடிந்த பிறகு ஓய்வளிக்கப்பட்டது. முதல் நாள் பயிற்சி அதிகாரிகள் தேர்வு செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர்களுக்கு அடிப்படை பயிற்சி முறைகள் பயிற்றுவித்தனர். அகாடமிக்குள் ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் பயிற்சிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. இந்த பெருமைமிகு உயர் பயிற்சியகத்தில் உதவி ஆய்வாளர்கள் முதல் துணை கண்காணிப்பாளர்கள் வரையிலான அலுவலர்களுக்கென்று தனித்தனியே பாடத்திட்டங்கள், பயிற்சி முறைகள் செவ்வனே வகுக்கப்பட்டுள்ளன. பாடத்திட்டங்கள் மட்டுமல்லாது உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, ஆயுதங்களை தூய்மை செய்யும் பயிற்சி ஆகியவையும் அளிக்கப்படுகின்றன. காவலர்களுக்கு மட்டுமல்லாது கூட்டுறவு, நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு, போக்குவரத்து துறையினர், உதவி அரசு வழக்கறிஞர்கள், சுங்கத்துறையினர், சரக்கு மற்றும் சேவை வரி அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோருக்கு இங்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடல் வளம், மனவளம் தவிர கலைகளின் வாயிலாகவும் களை கட்டுகிறது பயிற்சி முறைகள். இங்கு பயிற்சி பெறும் அலுவலர்களுக்கு அறிவு, சேவை மற்றும் தியாகம் ஆகியவை முதன்மையான இலக்காக பயிற்சி திட்டங்களில் முன்வைக்கப்படுகிறது. துணிவு, நேர்மை, அர்ப்பணிப்பு, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற வலுவான மன உணர்வுடன் நடைபோடும் தமிழக காவல்துறைக்கென சிறப்பான அதிகாரிகளை தயார்படுத்துவதே இந்த காவல் உயர் பயிற்சியகத்தின் பணியாகும். சப் இன்ஸ்பெக்டரின் பணி குறித்தும் காவல்துறையில் அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் இந்த பயிற்சி காலத்தில் பயிற்றுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு உயர் காவல் பயிற்சி அகாடமியின் இயக்குநரான அமல்ராஜ் ஐபிஎஸ். காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர்ஸுடைய பணி மிக முக்கியமான பணி. எல்லா காவல் நிலையங்களிலும் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்துதான் ஆக வேண்டும். சட்டப்படி குற்றங்களை விசாரணை செய்வதற்கான அதிகாரம் சப் இன்ஸ்பெக்டர்ஸுக்கு தரப்பட்டுள்ளது. சப் இன்ஸ்பெக்டர்ஸ், பிற இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பிஸ், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அதிகாரங்கள் தரப்பட்டுள்ளது. இந்த கட்டிங் எட்ஜ் லெவல் பொதுமக்களுடன் கலந்துரையாடி பொதுமக்களுடைய பிரச்சனையை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய அந்த பணி சப் இன்ஸ்பெக்டருடைய பணி. இந்த பயிற்சியகத்தின் மற்றும் ஒரு சிறப்பு இதனை வழிநடத்தும் திறமையும் பொறுப்பும் வாய்ந்த சிறந்த அதிகாரிகள். பயிற்சியகத்தின் இன்றைய காலகட்டத்தில் இயக்குனர் பொறுப்பை அலங்கரிப்பது மதிப்பிற்குரிய அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள். சீர்மிகு காவல் உயர் பயிற்சியகத்தின் நிர்வாகிகள், பயிற்சி அளிக்கும் அதிகாரிகள் ஆகியோர் சிறப்புகளின் சிகரங்கள். ஒரு காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் என்பவருக்கு பணிகளும் பொறுப்புகளும் அழுத்தங்களும் அதிகம். அத்தகைய திறன் தேவைப்படும் பணிகளை மக்களிடம் நற்பெயர் பெறும் வகையில் நிறைவேற்ற தேவைப்படும் அத்தனை பயிற்சிகளும் இப்பயிற்சியகத்தில் வழங்கப்படுகின்றன. இந்த காவல் உயர் பயிற்சியகத்தின் சிறப்புகளில் அதி முக்கியமானது இதன் அமைவிடம். 129 ஏக்கர் பரப்பளவில் மிக ரம்மியமான சூழலில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பயிற்சி பெறும் காவல் உதவி ஆய்வாளர்கள், துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் பிற அதிகாரிகளுக்கென தங்கும் அறைகள், குளியல் அறைகள், உணவரங்கம் என மிக தூய்மையாகவும் பன்னாட்டு தரத்துடனும் பராமரிக்கப்படுகின்றன. சர்வதேச அளவில் அமைக்கப்பட்டிருக்கும் நீச்சல் குளத்தில் பயிற்சி அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. தேசிய அளவில் பதக்கங்களை வென்ற சார்பு ஆய்வாளர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பது கவனிக்கத்தக்க ஒன்றாக உள்ளது. பயிற்சிகள் பெற உள்ளரங்கம் மற்றும் வெளியரங்கம் என இரண்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உள்ளரங்கில் உடல் பயிற்சிக்கென அமைக்கப்பட்டுள்ள ஜிம் வருங்கால காவல்துறை அதிகாரிகளின் உடலை பேணி காக்கவும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கும் ஏதுவாக இருப்பது இந்த பயிற்சி கல்லூரியின் சிறப்பம்சமாகும். இந்த பயிற்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள துப்பாக்கி சுட்டு பழகும் அரங்கு உலகத்தரத்தில் அமைந்துள்ளது. டிஜிட்டல் முறையில் இங்கு பயிற்சி அளிக்கப்படுவது இதன் கூடுதல் சிறப்பம்சமாகும். ஆண்கள் ஒரு பக்கம் பட்டையை கிளப்ப நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று பெண்களும் மாறி மாறி இலக்கை சுட்டது
பார்ப்போரின் கவனத்தை வெகுவாக ஈர்ப்பதாக இருந்தது. இதேபோன்று வெளியரங்கின் பயிற்சியில் உதவி ஆய்வாளர்கள் நிஜ துப்பாக்கியை எப்படி கையாள்வது, இலக்கை சரிபார்த்து சுடுவது போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டனர். கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்ட பிறகு பேட்மிண்டன் விளையாடுவதற்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும் உள் விளையாட்டு அரங்கில் சார்பு ஆய்வாளர்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடி வருகின்றனர். இந்த வளாகத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும் பயிற்சி முறைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கிறார் நிர்வாக துணை இயக்குநரான சிவகுமார் IPS அவர்கள். தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் கடந்த 2008 முதல் ஊனமாஞ்சேரியில் இயங்கி வருகிறது. இது 129 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில், ஏரிகள், குளங்கள், மரங்கள் அமைந்துள்ள பகுதியில் செயல்பட்டு வருகிறது. ஒரே சமயத்தில் 1500 பயிற்சியாளர்கள் இங்கு தங்கி பயிற்சி பெறலாம். மேலும் சிறப்பு விருந்தினர்கள் தங்குவதற்காக உயர் பயிற்சிக இல்லத்தில் 16 அறைகள் உள்ளன. அவ்வப்போது பயிற்சிக்கு வருகின்ற அதிகாரிகள் தங்குவதற்கு 50 அறைகள் உள்ளன. நீச்சல் குளம் ஒரு சர்வதேச தரமாக்கப்பட்ட வடிவில் இங்கே அமைந்துள்ளது. 3 ஜிம் இருக்கிறது. 1 இன்டோர் ஜிம், 2 வெளிப்புற ஜிம். இது மாணவர்கள் வந்து மாலை வேளையில் அனைவரும் உடற்பயிற்சி செய்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது. ஒரு மருத்துவமனை இங்கே இருக்கிறது. தொடர்ந்து 24 மணி நேரமும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இங்கு தங்கி இருப்பார்கள். நுழைவு வாயிலில் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த பயிற்சி வளாகத்தை ட்ரோன் கேமரா மூலம் காட்சிப்படுத்திய பொழுது இதன் அழகை ரசிக்காதவர்கள் யாரும் இல்லை என்றே கூறலாம். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வண்ணம் பசுமையாக காட்சியளிக்கிறது. இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூண் பிரம்மாண்டமாக நிற்கும் அழகை ரசித்து கொண்டே இருக்கலாம். இது மட்டுமின்றி இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் குளம் காண்பதற்கு ரம்மியமாக இருப்பதும், அதில் பயிற்சி உதவி ஆய்வாளர்கள் சவாரி செய்வதும், ரோந்து பணிகளை எப்படி மேற்கொள்வது என்ற பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை பயிற்சியில் எத்தனையோ பயிற்சிகள் இருந்தாலும் கமாண்டோ பயிற்சிக்கென்று தனி மவுசு எப்பொழுதும் உண்டு. இந்த பயிற்சி கடுமையாக இருந்தாலும் இது எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு பயிற்சி உதவி ஆய்வாளர்களிடையே இருக்கும் என்றே கூறலாம். மன வலிமைக்கு சவால் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பயிற்சிகள் இருக்கும். அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் காவல்துறை அணிவகுப்பு நடத்தப்படும் பிரம்மாண்ட அரங்கத்தில் பயிற்சி உதவி ஆய்வாளர்கள் விண்ணை அதிரும் அளவில் பயிற்சி மேற்கொள்வது காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும். அதிகாரியின் உத்தரவுக்கேற்ப அவர்கள் வீறு நடை போட்டுச் செல்வது காண்போரை பரவசப்படுத்தும். பயிற்சிகள், கருத்தரங்குகள், நிகழ்ச்சிகள் நடத்த பிரம்மாண்டமான அரங்கும் உள்ளது. ஒரே சமயத்தில் 1000 பேர் அமரக்கூடிய வகையில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு குற்றச்சம்பவம் நடந்தவுடன் அந்த இடத்திலிருந்து எப்படியான விஷயங்கள் பின்பற்ற வேண்டும், அங்கிருந்து எந்த மாதிரியான தடயங்களை சேகரிக்க வேண்டும், அப்படி சேகரித்தவற்றை தடயவியல் துறைக்கு கொண்டு வந்து அவை எப்படி ஆதாரங்களாக மாற்றப்படுகிறது என்பது குறித்த செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுகிறது. பயிற்சி மையத்தில் உள்ள மாதிரி காவல் நிலையம் மட்டுமின்றி நேரடியாக கமிஷனர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், மனித உரிமை ஆணையம், சிறார் சீர்திருத்த பள்ளி, சிறைத்துறை மற்றும் வனத்துறை உள்ளிட்ட 13 துறைகளின் பணியிடங்களுக்கு நேரடியாக அழைத்துச் செல்லப்பட்டு கள சூழல் குறித்த அனுபவங்கள் அளிக்கப்படுவது
பயிற்சி அதிகாரிகளுக்கு உதவிகரமாக இருந்தது. மேலும் நாட்டிலேயே முதல் முறையாக ஸ்மார்ட் போர்டு சிஸ்டம் இங்கு அறிமுகப்படுத்தி வகுப்புகள் எடுக்கப்பட்டது மாணவர்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அதேபோன்று வருங்காலத்தில் காவல்துறைக்கு சவாலாக இருக்கும் சைபர் கிரைம் பற்றிய சிறப்பு வகுப்புகள் இங்கு எடுக்கப்பட்டு மாதிரி வழக்குகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு பயிற்சி அளித்து வருவது கூடுதல் சிறப்பாக உள்ளது. வழக்கமாக பயிற்சி அளிக்கும் அதிகாரிகள் தவிர நேரடி வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற சட்டம் ஒழுங்கு அதிகாரிகள், பல்வேறு பாதுகாப்பு துறைகளில் பணியாற்றும் மூத்த அதிகாரிகளும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகளும் இங்கு வருகை புரிந்து எதிர்கால காவல் அதிகாரிகளிடம் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி பயிற்சி அளிக்கும் அதிகாரிகளுக்கும் எப்படி வகுப்புகள் எடுக்க வேண்டும் என்ற பயிற்சி அளிக்கப்படுவதாக நிர்வாக துணை இயக்குனர் சிவக்குமார் IPS தெரிவித்துள்ளார். இங்கு பணிபுரிகின்ற பயிற்சி தரக்கூடிய அலுவலர்களுக்கும் ட்ரெய்னர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி மாணவர்களுக்கு பாடத்தை நடத்த வேண்டும், எந்த வகையில் புரியும்படி செய்ய வேண்டும் என்று. அதுவும் இல்லாமல் வெளியிலிருந்து நாங்கள் கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறைய பேரை அழைத்திருக்கிறோம். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர், DGP அந்தஸ்தில் உள்ளவர்கள் கூட இங்கே வந்து தங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் சொல்வது தமிழ்நாடு காவல்துறை உலகில் இரண்டாம் இடம் வகிக்கிறது, அதை விட்டு இன்னும் மேலே சென்று எல்லா துறையிலும் எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்பட்டு முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அணியில் உள்ள எஸ்ஐக்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டம் செய்தவர்கள். காரணம், நிறைய அதிகாரிகள் இங்கே வந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் துப்பாக்கி சுடும் பயிற்சி, இங்கு நிறைய பயிற்சி தரப்பட்டு ஓரிரு நாட்கள் தான் உத்திவாக்கம் பயிற்சிக்கு அனுப்பப்படுவார்கள். காவல்துறை இயக்குனர் மற்றும் எங்களுடைய இயக்குநர்களுடைய உத்தரவின் பேரில் அங்கேயே 3 வார காலங்கள் தங்கியிருந்து அந்த உத்திவாக்கம் துப்பாக்கி சுடும் பயிற்சியகத்திலே சிறப்பாக பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள். வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு வந்து குதிரை பயிற்சி, நீச்சல் பயிற்சி ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் காவல்துறையோடு சம்பந்தப்பட்ட நீதித்துறை, நீதிமன்றங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கெல்லாம் நேரடியாக அழைத்து சென்று காவல்துறை பணிக்கு இவையெல்லாம் எவ்வாறு உதவுகின்றன என்பதை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு உயர் காவல் பயிற்சி கல்லூரியில் செயல்முறை விளக்கங்களும் பழைய குற்ற வழக்குகள் பற்றிய அதன் விசாரணைகள் குறித்தும் நேரடி பயிற்சி அளித்தது உதவிகரமாக இருந்ததாக உதவி பயிற்சி ஆய்வாளர்களான ஆக்னல் விஜய், அஜய்குமார் ஆகியோர் தெரிவித்தனர். சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கனவு. அதனால் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். கிளியர் பண்ணி இப்போ தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங்கில் இருக்கிறேன். இங்கே எனக்கு வந்து சட்டங்கள் பற்றி எக்ஸ்பீரியன்ஸான அலுவலர்கள் மூலமாக சிறந்த முறையில் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே மிக தெளிவான முறையில் எங்கள் எல்லாருக்குமே எடுத்துக்கூறியிருக்காங்க. மேலும் மிக இம்பார்ட்டண்டான விஷயமான செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத நல்ல முறையில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர்ஸுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நல்ல முறையில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. மேலும் எங்களோட 2021 பேட்ச் வந்து இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே கடமை உணர்வோடும் கண்ணியத்தோடும் மக்கள் பணியாற்றுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டுருவோம் சார். TNPA-ல எங்களுக்கு அறிவு சார்ந்த ஒரு ட்ரைனிங்கும் ப்ளஸ் உடல் சார்ந்த ட்ரைனிங்கும் அதிகமாக எங்களுக்கு தராங்க. அறிவு சார்ந்த ட்ரைனிங் அப்படின்னா எங்களுக்கு லாஸ் IEA, CRPC, IPC, PSO இப்படி பல சட்டங்கள் எங்களுக்கு சொல்லித்தராங்க. அது போக எங்களுக்கு ஃபிசிக்கலி ரொம்ப நாங்கள் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரோக்கியமான உணவை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய எக்ஸசைஸ் எங்களுக்கு சொல்லித்தராங்க. காம்பேட் ட்ரைனிங் ப்ளஸ் எங்களுக்கு நிறையா கமாண்டோ ட்ரைனிங், STF ட்ரைனிங், இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கிற சிறப்பு பிரிவோட எங்களுக்கு வந்து நேரடியாக எங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொடுத்து அதில் எங்களுக்கு என்ன நாங்கள் கற்றுக்குறோம் அப்படிங்கிறதையும் எங்களை அவங்க உள்ளேருந்து எங்களை பார்க்க வச்சாங்க. ஸோ நாங்கள் நிறைய அதிலேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். அது போக இந்த ட்ரைனிங் அகாடமியில் நான் வந்து எனக்கு நிறைய நாலேஜை நான் எடுத்துக்கிட்டேன். புதுசாக நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். முக்கியமாக இன்வெஸ்டிகேஷன் மாடியூல்ஸ், 20 இன்வெஸ்டிகேஷன் மாடியூல்ஸ் டைரக்டர் சாரால் எங்களுக்கு எங்களுக்கு அப்ளை பண்ணாங்க. நாங்கள் அதை நல்லபடியாக பண்ணோம். அந்த 20 இன்வெஸ்டிகேஷன் மாடியூல்ஸையும் நாங்கள் கற்றுக்கிட்டு ப்ளஸ் அவங்க அங்கே இருக்கிற அதை ஆக்சுவலி அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாடியூலில் ஒரிஜினலான IOs, அதாவது அந்த கேஸை எடுத்தவங்க எங்களுக்கு நேரடியாக வந்து எங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு வந்து ரியல் லைஃப்பில் என்னென்ன சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கடுமையான சூழலில் மற்றவர்களின் ஏளன பேச்சையும் மீறி பயிற்சி ஆய்வாளர் பட்டறையில் சேர்ந்ததும் இங்கு தரப்பட்ட பயிற்சிகள் குறித்தும் பெருமை பொங்க கூறுகின்றனர் அபிராமியும் புவனேஸ்வரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன அப்ளை பண்ணேன், பட் என்னால் எழுத முடியல. செகண்ட் டைம் நான் அப்ளை பண்ணேன், ஆனால் எனக்கு அதில் ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி என்னென்னா எனக்கு அப்போ வந்து
குழந்தை பிறந்தது. ஸோ எனக்கு சிசேரியன் ஆயிருந்தது. எல்லோரும் சொன்னாங்க எக்ஸாம் எழுதிலாம், பட் உன்னால் ஃபிசிக்கல் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி. பட் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஜாப் அப்படின்னாலே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலி சப்போர்ட்டோட நான் வந்து அதுலேருந்து வின் பண்ணி வந்தேன். இங்கே ட்ரைனிங் அகாடமிக்குள்ளே வரும்போது நம்ம அதை ஃபிசிக்கலே வின் பண்ணிட்டோம், பட் இதுவும் பண்ணிடலான்னு நினச்சி வந்தேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேயும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எங்களை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொண்டு வரதுக்காகவே வந்து எங்களோட இன்டோர் அவுட்டோர் மற்றும் இன்டோர் பார்த்திங்க அப்படின்னா நாலேஜபிளாகவும் இருந்தது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டலி ஃபிட் எல்லாமே கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு இங்கே செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு கராத்தே சொல்லி கொடுத்தாங்க. எங்களோட பயிற்சி வந்து ரொம்பவே வந்து சேலஞ்சிங்காக இருந்தது. ஒவ்வொரு நாளுமே வந்து புதுசு புதுசாக நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஒரு எஸ்டிஎஃப் காட்டுக்குள்ளே போய் எப்படி பயணம் பண்ணோம், காட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லாட்டி நாங்கள் எப்படி அதில் உயிர் வாழணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டோம். கமாண்டோஸ் ட்ரைனிங் போனோம், ஃபயரிங் ஷூட்டிங் எல்லாமே வந்து ஒரு மைன்யூட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நாங்கள் எங்கள் வெப்பன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நாளைக்கு ஃப்யூச்சர்ஸில் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃப்யூச்சர் நோக்கியே இருந்தது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அஸ் ஐஓவாக நாங்கள் போகும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரைம்ஸ் வரும், அந்த க்ரைம்ஸை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே எங்களுக்கு ஒரு 20 இன்வெஸ்டிகேஷன் மாடல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதில் ஒவ்வொன்றுமே வந்து அந்த ஐஓ, ஏன்னா அந்த சீக்வன்ஸ் எங்களுக்கு தெரியாது, ஸோ அந்த சீக்வன்ஸ்லேருந்து எப்படி அவங்க செக்ஷன்ஸ் மேட் அவுட் பண்ணாங்கிறதுக்காக அந்த ஐஓஸ் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது எங்களுக்கு எப்போதுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். 2019 வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. ஸோ எஸ்ஐ கால் ஃபார் வந்த உடனே அப்ளை பண்ணோம். பட் ஆஸ் அ மேரிடாக இருந்ததுனால எனக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ட்ரைனிங்கை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு 2021 வந்து நான் ட்ரைனிங்கில் வந்தேன். இங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண இருந்தது. டே பை டே வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து நான் மீட் பண்ணேன். இங்கே எங்களுக்கு தியரிட்டிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கலி நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களால் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண முடிஞ்சது. நல்ல ஸ்டாஃப்ஸ், நல்ல ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களோட தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் சொல்கிற அந்த தாரக மந்திரமான அறிவு சேவை தியாகம், அதை என்னோட இனிவரும் 30 காலங்களில் நான் கடைப்பிடிப்பேங்கிறத நான் சொல்லிக்கிறேன். காவல்துறை என்றாலே கடுமையான பயிற்சிகள் இருக்கும். அந்த பயிற்சி தான் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியை உருவாக்கும். இங்கு தரப்படும் ஒவ்வொரு கடுமையான பயிற்சியும் உளமாற ஏற்று மனதார விரும்பி அனுதினமும் வலிமையாக இருப்பதற்கு உந்துதலாக இருப்பதாக கூறுகின்றனர் இளம் பயிற்சி உதவி ஆய்வாளர்களான பபிதாவும் வினித்குமாரும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றது நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும், உமன்ஸ்க்குலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் செட் ஆகாது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதனால அப்பா ரொம்ப பயப்பட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்புறதுக்காக. ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஸோ அவருக்காகவே நான் வந்தேன். வந்து இப்போ ட்ரைனிங்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இம்பாசிபிள் நினச்சது எல்லாத்தையுமே இப்போ பாசிபிளாக பண்ணிகிட்ருக்கோம். உமன்ஸ்னால இது முடியாது இது முடியாதுன்னு நிறைய சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாமே பிரேக் பண்ணுற அளவுக்கு இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு நேஷனல் சுமராக இருந்து மேலே மேலே படித்து லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் இங்கே சப் இன்ஸ்பெக்டராக. டிஎன்பிஏ பற்றி சொல்லணுன்னா ட்ரைனிங் வந்து ஆரம்பத்துலேருந்தே விக்ரஸாக தான் இருந்துகிட்ருக்கு. பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜாப். என்ன சொல்லணுன்னா வெளியே இப்போ பந்தோபஸ்த் போனாலும் மணிக்கணக்காக அன்னைக்கு தான் போகிறோம், டியூட்டி பார்க்குறதாலும் எனிவேஸ் வி ஆர் கோனா ஒர்க் ஹார்ட் இன் அவர் ஃப்யூச்சர் அண்ட் ஃபார் த பீப்புள். ஸோ இந்த பெயினை வந்து நாங்கள் ஒரு லவ்வாக தான் எடுத்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் அ பெயின் ஃபார் அஸ், இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் அஸ் டு ஸ்டே ஹியர் அண்ட் ஒர்க் ஹார்ட் எவ்ரி டே. அண்ட் எவ்ரி டே இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். ஒரு நாள் ஒரு ஒரு ஸ்டெட்யூலில் வந்து ஒரு ஒரு விதமான ட்ரைனிங்காக தான் போயிட்டுருக்கு. எப்படி எஸ்ஓசி எப்படி பார்க்கணும், தட் இஸ் சீன் ஆஃப் க்ரைம் போய் ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி ரிசீவ் பண்ணணும், கம்ப்ளைண்ட் அவங்களை எப்படி உட்கார வச்சு பேசணும். ஏன்னா இப்போ யாருமே அதை சொல்லிக் கொடுக்கறதில்ல. இப்போ இவங்க தான் வந்து எங்களுக்கு புதுசாக எப்படி மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு எஸ்ஐயா வந்து எப்படி க்ரௌட் எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு மாப் எப்படி ஹேண்டில் பண்ணும், எவ்ரி திங் இஸ் தாட் பை தெம் ஓன்லி. And I'm very proud to stay here and learn a lot from them. Thank you. இங்கு பயிற்சி பட்டறையில் மாணவர்கள் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு சிறந்த ஒரு அதிகாரியாக விளங்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர் என்பதை இவர்கள் கூறும் கருத்து நமக்கு உணர்த்துகிறது. இந்த உதவி ஆய்வாளர்களுக்கான பயிற்சி முறைகள் குறித்தும் இவர்கள் எப்படி நல்லதொரு அதிகாரிகளாக செதுக்கப்படுகின்றனர் என்பது குறித்தும் விளக்குகிறார் பயிற்சி துணை இயக்குநரான செல்வ நாகரத்தினம் ஐபிஎஸ். தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கு ஒரு உயர்தர பயிற்சியை இங்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக இன்று நமது சமுதாயத்தில் நிலவக்கூடிய குற்றங்கள், பிரச்சனைகள் மற்றும் பொதுமக்களுக்கு நேரக்கூடிய
முக்கியமான சந்தர்ப்பங்கள் எப்படி தீர்வு காண வேண்டும், அது ஏற்படக்கூடிய குற்ற வழக்குகளை எப்படி சிறப்பாக புலனாய்வு மேற்கொண்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து பாதிக்கப்படுவர்களுக்கு தேவையான உண்மையையும் நீதியும் வழங்க வேண்டும் என்பதற்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் இன்று தரமான முறையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். மற்றும் இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய சைபர் கிரைம் மற்றும் அது சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றங்களை கையாளவும் எப்படி என்ற பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதன் விளைவாக இந்த வருடம் இங்கு இருக்கக்கூடிய சுமார் 1000 உதவி ஆய்வாளர்களுக்கு உண்மையாக நேர்ந்த 20 குற்ற சம்பவங்களை உண்மையாக இங்கே உருவாக்கி அதன் மூலமாக எப்படி ஒரு குற்ற வழக்கை புலனாய்வு செய்ய வேண்டும் என்ற உயர்தர பயிற்சியை வழங்கியுள்ளோம். இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு நல்ல அதிகாரியும் ஒரு சிறந்த குடிமகனையும் ஒரு சிறந்த மனிதனையும் வழங்கி பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மையுடைய ஒரு காவல்துறை உருவாக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும். மேலும் மைக்கேல் ஆஞ்சலோ கூறியது போல ஒவ்வொரு கல்லிலும் ஒரு அழகிய சிற்பம் ஒன்று உள்ளது. அந்த சிற்பத்தை வெளியே கொண்டு வருவது அந்த சிற்பியின் திறமையாகும். அந்த வாக்கியத்தில் இருப்பது போல இங்கு வரக்கூடிய சாதாரண ஒரு குடிமகனை ஒரு திறன்பட அதிகாரியாக மாற்றி மக்கள் சேவை புரிவதற்காக இங்கிருந்து வெளியனுப்புவதே தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியத்தின் ஒரே நோக்கமாகும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவும் நல்ல காவல்துறை அதிகாரிகளாக 2021-2022 ஆண்டு பயிற்சி பெற்ற சார்பு ஆய்வாளர்கள் வலம் வருவார்கள் என பெருமை பொங்க தெரிவித்தார் தமிழ்நாடு காவல்துறை பயிற்சி இயக்குநரான அமல்ராஜ் ஐபிஎஸ். இப்பொழுது தமிழக காவல் உயர் பயிற்சியகம் இந்த தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் 929 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் பயிற்சியை பெற்று வருகிறார்கள். இவர்களுடைய பயிற்சியை தமிழக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த வருடம் ஆகஸ்ட் 1 துவங்கி வைத்தார். அவருடைய பயிற்சியில் இன்றைய காலகட்டத்தில் காவலர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், காவல்துறை அதிகாரிகள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிமுக நிகழ்ச்சியில் துவக்க நிகழ்ச்சியில் மிக தெளிவாக அவங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஒரு வருடம் பயிற்சியில் இங்கே பணியாற்றி இங்கே பயிற்சி பெறக்கூடிய ஒவ்வொரு துணை உதவி ஆய்வாளரும் சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை சட்டத்தின்படி எப்படியெல்லாம் தடுக்க வேண்டும், குற்றவாளிகளை எப்படியெல்லாம் சட்டபூர்வமாக கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், சமூக மாற்றங்களுக்கு ஈடுகொடுத்து சமூக ஊடகங்கள் கணினி வழியான குற்றங்கள் இந்த மாதிரியான புது வகையான மாற்றங்களுக்கு ஈடுகொடுத்து எவ்வாறு செயல்படுவது என்பதை பற்றியும் அறிவியல் பூர்வமாக குற்றங்களை எப்படி கண்டுபிடிப்பது யூசிங் சயின்டிஃபிக் டூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டு டிடெக்ட் கிரைம்ஸ், அதேபோல் சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்யாமல் இருப்பது எப்படி, தவறு நடந்துவிட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் மிக குறைந்த அளவு பலம் பயன்படுத்தி அந்த சட்ட ஒழுங்கை சீர் செய்வது எப்படி, இப்படியான பல பயிற்சிகள் இவர்களுக்கு தரப்பட்டு வருகிறது. இங்கு அவர்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது, டிரைவிங் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது, அதேபோல் பல்வேறு விதமான ஆயுதங்கள் பல்வேறு விதமான சயின்டிஃபிக் டூல்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அறிவியல் பூர்வமான உபகரணங்களை பயன்படுத்தி எவ்வாறு செயல்படுவது பணிகளை பணியாற்றுவது என்பதை பற்றியெல்லாம் பல்வேறு பயிற்சி தொடர்ந்து தரப்பட்டு வந்திருக்கிறது. இந்த பயிற்சி வாயிலாக இன்றைய சமுதாயத்தில் பொதுமக்களுக்கும் ஏழைகளுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் உதவும் ஒரு நல்ல இளைஞனாக நண்பனாக இந்த இளைஞர்கள் காவல்துறை அதிகாரிகளாக வருவார்கள் என்பதில் இந்த சந்தேகம் இல்லை. தமிழ்நாடு காவல்துறை உயர் பயிற்சி பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட 2021-2022 ஆண்டிற்கான உதவி ஆய்வாளர்கள் காவல்துறைக்கு மகுடம் சுட்டும் மாணிக்கங்களாக திகழ்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை.